சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன். மகர ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண இருக்கின்றோம். வாருங்கள் மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதே போல 3-12 கூறிய குரு பகவான் அவரும் உங்களுடைய ராசியிலேயே வீற்றிருக்கிறார். அதோடு இந்த பிப்ரவரி மாசத்துல 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய 6-9 உடைய புதன் பகவான் அவரும் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அப்ப அங்க 6-8 சம்பந்தப்படுது, ஒரு பக்கம் 3-12 சம்பந்தப்படுது. அதே போல 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் பாவத்தை இங்கு இருந்தபடி உங்களுடைய ராசிநாதன் பார்க்கிறார். அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிளஸ் அமையுது. அதே போல 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு தொடர்பு 4-11 உடையவன், 4-11 செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்து ராகுவோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, பிப்ரவரி மாதம் என்னவோ மகர ராசிக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு தொழில்துறையை பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னு தனித்தனியா பார்த்தாதான் ஒரு சிலருக்கு மேட்ச் ஆகும், ஒரு சிலருக்கு கவனமாக இருக்க வேண்டியது இருக்கும். முதல்ல தொழில்துறையை எடுத்துக்கலாம். தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில், வர்த்தகம், சிறு தொழில், பெருதொழில், தொழிற்சாலைகள், கம்பெனி எப்படி வேண்டுமானாலும் நீங்க வச்சுக்கலாம். அது எந்த சம்பந்தமான தொழிலாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன், 5-10 உடைய சுக்ர பகவான் இங்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தான அதிபதி விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். 5 விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு மற்றவங்க எப்படி பலன் சொல்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இருக்கிறத என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இதுதான். என்ன இருக்கோ அதை மறைக்காம அப்படியே எடுத்துக்கொண்டு பிரசன்ட் பண்ணணுங்க. மறைக்காம எடுத்து சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதா நம்மளுடைய சாஸ்திரம், அதை மறைக்காம சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில்துறை, தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் மிதமான மாதமாக இருக்கும். தொழில இருந்து வரக்கூடிய சங்கடங்கள், அந்த சங்கடங்களை எல்லாம் நீங்கள் நல்ல முறையிலே இறை ஆற்றலோடு எதிர்கொண்டு அதிலே வெற்றி பெறுவீர்கள். அதே போல தொழில இருந்து வரக்கூடிய தடைகள், ஏற்கனவே தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் இல்ல தொழில் முடக்கம் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள், அதே போல தொழில இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இந்த விஷயங்கள்லாம் கூட படிப்படியாக குறையும். அதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்ப என்ன இருக்கும்னாக்கா, மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான கழகங்கள். எப்பவுமே எதிரி எதிர்த்த மாதிரி வந்து நின்னா நம்ம நேருக்கு நேர் ஒண்ணு போரிடலாம், இல்லாமட்ட காலில் உழுந்து சமாதானம் ஆயிடலாம். ஆனா எது எதிரி யாருன்னே தெரியாத போது நாம எப்படி அவனை எதிர்கொள்வது? அதுதான் மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லணும். அப்ப மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த மாசம் சரியா போயிடும். அப்ப அவங்களை எப்படி வெற்றி பெற வேண்டும்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய இறை வழிபாடு, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கான மாதமாக அமைகிறது. தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில வரவு செலவுகள் இருக்கும், தொழில் அன்றாடம் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும். அதே போல தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். போன மாசங்கள், கடந்த மாசங்களான பிசினஸ் விட இந்த மாசம் சிறப்பானதாக இருக்கும்.
ஆனாலும் அந்த தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் யாரோ ஒருத்தர் கழகம் செய்யறாங்களே சாமி, அந்த கழகம் யாருடையது? எந்த கிரகம் அந்த மாதிரி வேலை செய்யுது? அது நண்பர்களா, எதிரிகளா, உறவு முறைகளா, எந்த இடத்துல இருந்து அது கிளம்புது அப்படிங்கறத வந்து சர்ச் பண்றதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். ஆக தேவையில்லாத அந்த விஷயங்களில், அந்த இடங்களில் உங்களுடைய மனதையோ புத்தியோ நீங்கள் செயல்படுத்தாதீர்கள். அந்த விஷயத்தை அப்படியே இறைவன் இடத்துல ஒப்படைச்சிருங்க, சிவபெருமான இடத்துல ஒப்படைச்சிருங்க. அப்பதான் நீங்க நிம்மதியாக இருக்க முடியும், அப்பதான் நீங்க உங்க தொழிலை கவனிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி மனசுல ஒரு பயம் இருக்குமே, ஆனால் இதயம் எட்டாம் பாவம் சம்பந்தப்பட்டது, மறைமுக எதிரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ எதிரிகளோ இருக்குமே, ஆனால் உங்களுக்கு சொல்றது கரெக்ட், சமயம் கரெக்டா எனக்கு மேட்சாக இந்த மாதிரி இருக்கு, ஆனா இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, இதுல இருந்து எப்படி நான் வெளியில வர்றது, இதுல இருந்து என்னை எப்படி சாமி நீங்க காப்பாத்துவீங்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதுக்கு பிறகுதான் அதுக்கு என்ன உரிய பிராயச்சித்தம் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள். அப்போ இது இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பர்களே வழிபாட்டுக்கான மாதம், பிரார்த்தனைக்கான மாதமாக வருகிறது. அதே போல பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே. அடுத்ததாக தொழில்துறை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்க. அடுத்ததாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா வேலை கிடைக்கும். இந்த மாதம் வேலை கிடைக்கும், நீண்ட நாட்களாக வேலைக்கு போகாம வேலை கிடைக்கல சாமி அப்படின்னு குறைபாடா சொல்லி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேலை கிடைக்குமா? நினைச்ச வேலை கிடைக்கலனாலும் கிடைச்ச வேலையை நினைச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய ஹையர் பொசிஷன்ல இருந்த சாமி, நான் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன கூப்பிடறேன், 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு கூப்பிடுறாங்க, மூணுல ஒரு பங்குக்கு தான் கூப்பிடுறாங்க, நான் எப்படி சாமி போறதுன்னு இடம் பிடிக்க கூடாது, இமேஜ் பார்க்க கூடாது, ஸ்டேட்டஸ் பார்க்க கூடாது, கிடைக்கிற வேலைக்கு நீங்க போகணும். இதுதான் என்னுடைய உத்தரவு. அப்போ முதல்ல வேலைக்கு போகக்கூடிய அந்த ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரீஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த கிரகத்தை அந்த காரகத்தை ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க, அந்த கிரகத்தை கொஞ்சம் தூண்டி விடுங்க. அப்புறம் படிப்படியாக அந்த கிரகம் வேலை செய்ய ஆக்டிவேட் ஆயிடுச்சுனாக்கா திரும்பவும் நீங்க பழைய பொசிஷனுக்கு வரலாம். எடுத்த உடனே அந்த ஹையர் லெவலுக்கு தான் போகணும்னு உட்காந்துங்கனாக்கா அது சரிபட்டு வராது, இது உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்பு இருக்கும், கிடைக்கிற வேலைக்கு நீங்க சேர்வதுதான் சிறப்பை தரும். அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், இந்த தொழில் சரியில்லைன்னு சொன்ன வேலை வாய்ப்பு சரியானதாக இருக்காது, உங்களுக்கு ஏற்றாற் போல இருக்காதுன்னு சொன்ன, ஆனா இந்த அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பை தரும். ஏன்னா இந்த இடத்துல சூரிய பகவான் சம்பந்தப்படுகிறார், குரு சனி ராகு தொடர்பு, செவ்வாறாக தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, அரசியல் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அரசியல புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும், இல்ல நீங்க பதவிகளை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்காக முயற்சி எடுக்கிற சாமி, நான் அதுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் சாமி அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அரசியல வெற்றி பெறக்கூடிய மாதம், உங்களுக்கு பேர் புகழ் சமுதாயத்துல ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே வேலை பளு அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய முதலீடுகள் தேவைப்படும், அதே போல தொழில் சம்பந்தப்பட்ட உங்க மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய சேவைகள் அதிகரிக்க அதிக நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும், வேலை பளு அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் வருமானம் உங்களுக்கு கூடும், வருமானம் என்னமோ அதிகரிக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ற டைமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீர்கள் மருத்துவ நண்பர்களே. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ஃபிளாட் ப்ரமோட்டர்ஸ் பிளஸ் வந்து அந்த ப்ளூ மெட்டல் சொல்லணும், ஜல்லி மணல் செங்கல் அந்த மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள், எம்சான் சம்பந்தப்பட்டவர்கள்,
அதே போல ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ப்ளூ மெட்டல் தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், வண்டி வாகன பிரச்சனைகள், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடியவங்க. அது பிளாட்டாக இருந்தாலும் சரிதான், பிளாட்டாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ மெட்டலாக இருந்தாலும் சரிதான், இவங்கெல்லாம் வண்டி வாகனம் லாரி சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட். அப்போ இந்த வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சர்வீஸ் பண்ணுறதோ அதுக்கு அது மாதிரி சின்ன சின்ன செலவுகள் சுமைகள் வேண்டுமானால் உங்களுக்கு எஃப்சி பண்ணுறது அது போன்ற விஷயங்களோட செலவுகள் வேண்டுமானால் உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஆனால் தொழிலை பொறுத்தவரையில் மிதமானதாக இருக்கும். தொழில் துறை அதிகரிக்கும், புதிய முதலீடுகள் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் தலைதூக்கும். அந்த கடன் பிரச்சனை அடைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி, கல்வி ஸ்தானத்தை பொறுத்தவரையில் மகர ராசியர்களே கல்வி ஸ்தானத்தை பொறுத்து சிறப்பானதாக இருக்கும். கல்விக்கு ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியிலேயே வெற்றிருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல கல்வி, கல்வி ஞானம் நன்றாக மேம்படும். அதே போல இந்த சமயத்தில் பரீட்சைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்கள், அரசாங்க வேலைக்காக எழுதக்கூடிய குரூப் ஒர்க்க குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவர்கள் போன்ற கல்வி திறன் மேம்படும், கல்வி அறிவு மேம்படும். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே அதிக அதிக கவனம் தேவை. நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, அப்படிதான் ஆயிடுத்து, ஏற்கனவே எனக்கு பிரிஞ்சிட்டோம் சாமி, நாங்கள் சின்ன சண்டை தான், ரெண்டு மாசமா தனியா இருக்கும், ஆறு மாசமா தனியா இருக்கும், ஒரு வருஷமா தனியா இருக்கும். அதை போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வார்களா அப்படின்னு கேட்டா மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சேரக்கூடிய மாதம் தான். இந்த மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதம் முழுவதுமே, இந்த வருடம் முழுவதுமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒற்றுமை கை கூடும், இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒரு சில விஷயங்களை மறக்கவும், ஒரு சில விஷயங்களை மன்னிக்கவும் செய்ய வேண்டும் மகர ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல யோகம் இருக்கு. இப்ப நான் மற்ற விஷயங்களுக்கு சொன்னதை போல இல்ல, திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த வருடம் முழுவதும் சிறப்பானதாகவே இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த மாசி மாதம் தமிழுக்கு தை மாதமும் மாசி மாதமும் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. பிப்ரவரி மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகளை தருகிறது. நீண்ட நாட்களாக திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் விலகும் மகர ராசி அன்பர்களே. அதே போலதான் ஆரோக்கியம், ஆரோக்கியம் கைகூடும். ஒரு சிலருக்கு இந்த முட்டி வலி சம்பந்தப்பட்டது, முதுகெலும்பு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முட்டினாலும் அது எலும்பு தானே, ஸோ எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எங்க இருந்தாலும் சரிதான், உடம்புல அது கால் நரம்பா இருக்கலாம், கை நரம்பா இருக்கு, கை எலும்பா இருக்கலாம், ஸோ இந்த விரல்கள் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டும். இதில் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக எப்படியா எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாசத்தை பொறுத்தவரையிலே மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் கல்வி சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது இந்த மூன்று விஷயங்களை தவிர தொழில்துறையாகட்டும், வேலைவாய்ப்பாகட்டும், ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், சினிமா துறையாகட்டும், அரசியல் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் பிரதமடைபடுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நல்ல ஆசிகள், ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.